வந்து அரசோ நீதிமன்றமோ ஒத்துக்கொள்கிறதா? ஏன் காதர் ஷரீப் மீது இந்த வாரிய தலைவர் நடவடிக்கை எடுக்கவில்லை என்பது கேள்வியாக இருக்கிறது. அதற்கு முக்கியமா இந்த கான்மியான் வக்ஃபில டிரான்சாக்சனுக்கும் அந்த மாலதிங்கிற உறவுக்கும் முக்கிய பங்காற்றி இருக்கிறவர் காதர் ஷரீப். அதே மாதிரி மாலதிங்கிறவர் எனக்கு வந்து மிக நெருங்கிய நண்பருக்கு சொந்தக்காரர் உறவினர் என்று சொல்றாரு. அதற்கான சூட்சமம் என்ன, அதனுடைய உண்மைத்தன்மை என்னென்று அவர் இன்றைய செய்தியாளர் சந்திப்புல ஒரு காலம் வெளியிடல. மாலதிக்கு இவருக்கு இருக்கிற உறவுனாலன்னு கூட்டிட்டு போறாரு தவிர எல்லா முத்தவள்ளி பேரையும் இவரால சொல்ல முடியுமா? இவர் வந்து ஒரு குறிப்பிட்ட ஆதாயம் தரக்கூடிய உலகத்தை சொல்றாரு. இவர் திருச்சியில நத்தேசா தர்காவில் அல்லா பாக்ஸ்ங்கிறவருக்கு மேல இவருக்கு அன்பு இருக்குது. அன்பு ஏன் இருக்குதுன்னு சொன்னா அவர் மூலம் அவருக்கு சில லாபங்கள் கிடைக்குது. இங்க என்ன நடக்குதுன்னா, வக்ஃப் வாரிய ஊழியர்கள், வக்ஃப் வாரிய தலைவர்கள், வக்ஃப் வாரிய உறுப்பினர்கள் கூட்டணி அமைத்துக் கொண்டு அரசியல் சுய லாபத்திற்காக சொத்துக்கள் எல்லாம் கபலீகரம் கொள்ளப்படுது அப்படிங்கிற ஒரு இதத்தை அந்த அண்மையில அந்த அம்மையார் பாத்திமா புறம்பான வார்த்தைகளை தான் அவர் சொல்லியிருக்கிறாரு. அந்த மாலதிங்கிற பெண் யாரு, அவருக்காக ஏன் நம்ம வந்து இதை கொடுக்க சொன்னோம் அப்படிங்கிறத செய்தியாளர் சந்திப்புல அவர் விவரமா எந்த ஒரு பதிலும் அளிக்கல. அப்படி இருக்கிற பட்சத்துல அந்த முக்கிய பிரமுகர் சொல்லி நான் இந்த இடத்த வந்து அந்த மாலதிக்கு கொடுத்தேன் அப்படின்னு சொல்றதையும், பாத்திமா அலி அவர்கள் பேசிய பேச்சுல வந்து நான் ஒரு பெண் என்பதனால் இதற்கு மேல் பேச விரும்பவில்லை என்று சொன்னதையும் இரண்டையும் நீங்கள் கோர்த்து பார்த்தீர்கள் என்றால் இதில் உள் உறவுகள் எதுவும் இருக்கக்கூடும். அந்த உள் உறவு இருந்த காரணத்தினால்தான் இந்த டிரான்சாக்சனே போயிருக்குது. அது மட்டும் இல்லாம அவர் என்ன சொல்றாருன்னா, வக்ஃப் வாரியத்துல வந்து ஆட்டோ ரினியூவல் பண்ணிக்கிறலாம், நீங்க தானாகவே அது ஒவ்வொரு ஆண்டும் ரினியூவல் பண்ற மாதிரி செய்யுங்க அப்படின்ட்டு ஒரு பொய்ய சொல்றாரு. ஒரு முத்தவள்ளிக்கு வந்து அதிகாரம் 11 மாதம் இருக்குது, இவருக்கு சாதகமா அதுல என்ன வார்த்தை இருக்குது அப்படிங்கறத நம்ம சிந்திக்கணும். அவர் என்ன சொல்றாருன்னா, 11 மாதங்களுக்கு மேல முத்தவள்ளிக்கு எந்த ஒரு அதிகாரமும் இல்ல வக்ஃப் சொத்தை வந்து லீஸுக்கு கொடுக்க. அப்படி இருக்கிற பட்சத்துல இவர் 3 ஆண்டுகளுக்கு வக்ஃப் வாரியத்துக்கு இருக்கு, அதற்கு மேற்பட்ட ஆண்டுகள் வேண்டும்டா அது தமிழ்நாடு அரசு பிற்படுத்தப்பட்ட நலத்துறை செயலாளரால் மட்டுமே வழங்க முடியும் என்ற சூழ்நிலையில் இவர் எந்த அர்த்தத்தில் இவருக்கு சாதகம் என்று சொல்கிறார் என்பது கேள்விக்குறியாக இருக்கின்றது. நகைப்புக்குரிய இன்றைய விவாதங்கள் அவருடைய இதையெல்லாம் வந்து மனப்பாடமாக, சிறுபிள்ளைத்தனமாக மனப்பாடமாக வாசிக்கிறார். பேப்பரை பார்த்து அவர் செய்தியாளர்கள் என்ன கேள்வி கேட்டார்கள் என்று ஏதாவது ஒரு கேள்விக்கு பதில் சொல்லியிருக்கிறாரா என்று நீங்கள் சிந்திக்க வேண்டும். இப்படிப்பட்ட நிலையில அவர் என்ன சொல்றாருன்னா, 11 மண்டலங்களாக இவர் வந்து பிரித்ததாக ஒரு பொய்யை சொல்கின்றார். 11 மண்டலங்கள் 1995 இருக்குது, ஒவ்வொரு சூப்பரண்ட் திருநெல்வேலி மதுரை, குறிப்பா திருநெல்வேலியில இவர் வந்து இவருடைய காலகட்டங்கள்ல தூத்துக்குடியில இருந்து திருநெல்வேலிக்கு காதர் ஷரீப்ங்கிற ஒரு சூப்பரண்டு பயணித்திருக்கிறார். அந்த நேரடி நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய வக்ஃபுல 75,000 ரூபாய் திருடி இருப்பதாக வாரியத்தினுடைய முதன்மை செயலாளர் கணக்கெடுத்து இருக்கின்றார். அந்த வந்து தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. அப்படி தண்டனை வழங்கப்பட்ட காதர் ஷரீப் மாதந்தோறும் 6,000 ரூபாய் செலுத்த வேண்டும் என்று ஒரு உத்தரவு போட்டிருக்கின்றார்கள். காசை திருடியவனிடமிருந்து பணத்தை திருடியவனிடமிருந்து பணம் வந்து சேர்ந்து விட்டால் அவன் நல்லவன் ஆகிவிடுவானா? அப்படி என்றால் தமிழ்நாடு அரசியல இருக்கக்கூடிய அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கும் அதே நிலைமைதான். அது போன்ற செயல்களை வந்து அரசோ நீதிமன்றமோ ஒத்துக்கொள்கிறதா? ஏன் காதர் ஷரீப் மீது இந்த வாரிய தலைவர் நடவடிக்கை எடுக்கவில்லை என்பது கேள்வியாக இருக்கிறது. அதற்கு முக்கியமா இந்த கான்மியான் வக்ஃபில டிரான்சாக்சனுக்கும் அந்த மாலதிங்கிற உறவுக்கும் முக்கிய பங்காற்றிருக்கிறவர் காதர் ஷரீப். அவர் 5வது மாதம் மே மாதம் சென்னைக்கு அழைத்து வந்திருக்கிறார்கள். அந்த காதர் ஷரீப்பை சென்னை சூப்பரண்டாக போட்டு சென்னை திருவல்லிக்கேணியில் இருக்கக்கூடிய பராபத் சேரிட்டிஸ் என்ற வக்ஃப வந்து ஒரு போதைப் பொருள் கும்பலுக்கு வந்து அடகு வைக்கிறார். வக்ஃப் சொத்து கிட்டத்தட்ட 50 கோடி. அவரே சொல்கின்றார், 5 சதுரடி இருப்பதற்கு ஒரு விலை இருக்கிறது, 100 ஏக்கருக்கு ஒரு விலை இருக்கிறது என்று. கிட்டத்தட்ட 7,500 சதுரடி
நிலப்பரப்பும் ரிச்சி ஸ்ட்ரீட்ல ஒரு 5000 சதுரடி கிட்டத்தட்ட 52 கோடி ரூபாய் சொத்தை கடந்த சில மாதங்களுக்கு முன்னால் திருவல்லிக்கேணியில் ஒரு போதைப்பொருள் கும்பலுக்கு அடகு வைத்து தற்போது சட்டவிரோதமான கட்டிடங்கள் திருவல்லிக்கேணி பகுதியில் கட்டப்பட்டிருக்கிறது என்ற செய்தியை அவர் மறுக்கிறார். வேண்டுமானால் நீதிமன்றம் செல் என்கிறார். நீதிமன்றத்திலே நாங்கள் பல்வேறு வழக்குகள் போட்டிருக்கின்றோம். குறிப்பாக அந்த பராபக் சேரிட்டி வக்ஃபுக்கு வந்து 2-3 ரிட் மனுக்கள் போட்டிருக்கிறோம். 42/91/2020 பரம்பரை முத்தவள்ளி சார்பா வந்து அந்த வக்ஃபுகளை நிர்வகிக்கணும் அப்படின்னு சொல்லி, அதே மாதிரி அண்மையில 25/9/75/2023 27/122/2023 அதே மாதிரி தமிழ்நாடு தீர்ப்பாயத்துல கூட போட்டிருக்கிறோம். இந்த சூழ்நிலையில வக்ஃபு வாரிய சொத்துக்களை பாதுகாக்க இதுவரை எந்த ஒரு அரசும் எந்த ஒரு வாரிய தலைவரும் தன்னுடைய முழு மனதையும் செலுத்துவதில்லை. வக்ஃபு தீர்ப்பாயங்கள் உருவாக்கப்பட்டன, அப்படிப்பட்ட தீர்ப்பாயங்கள் எதுவுமே செயல்படாமல் இருக்கின்றன. அதான் வக்ஃபு வாரியத்துல வந்து ஒரு முத்தவள்ளிக்கு வந்து 11 மாத காலங்களுக்கு வாடகைக்கு விடுவதற்கு வக்ஃபு சட்டம் 56ல வழிவகுக்குது. அதுதான் நான் முன்கூட்டியே உங்களுக்கு சொன்னேன். 56ல 11 மாதங்களுக்கு வந்து வக்ஃபு வாரிய முத்தவள்ளிக்கு இருக்குது. முதல்ல இந்த விஷயம் என்னன்னா, வக்ஃபோருக்கும் அந்த முத்தவள்ளிகளுக்கும் முத்தவள்ளிக்கும் எந்த ஒரு தொடர்பும் கிடையாது. ஒன்லி சூப்பரைஸ்ட் பவர் தான் வக்ஃபோருக்கு. சொத்துக்கள் வந்து அந்தந்த வக்ஃபு பராபக் சேரிட்டிஸ்னா அவங்களுக்கு உள்ள சொத்து, அது சொத்துக்கும் வக்ஃபோருக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல அப்படின்ட்டு அண்மையில முகமது ஷஃபீக் மாண்புமிகு நீதியரசர் கூட அந்த விவாதங்களை சொல்றாரு. இவங்களுக்கு வந்து எந்த சிஓக்கு வந்து ஒரு மோசடியான ஒரு தீர்மானத்தை வக்ஃபு வாரிய தலைவர் அனுப்புறான்னு வைங்க, ஃபைனான்ஸ் லாஸ் அல்லது ஒரு சமூகத்துல பிரச்சனைகள் ஒரு போராட்டம் இது போல வரக்கூடிய நேரங்கள்ல வக்ஃபு சட்டம் 1995 பிரிவு 26 கீழே வந்து அந்த வாரிய வந்து எடுத்துக் கொடுக்கக்கூடிய தீர்மானத்தை இவர் அப்படியே நிறைவேற்றணுங்கிற அவசியம் கிடையாது. முதன்மை செயலாளர் அரசு துறை செயலாளருக்கு அனுப்பி அதுல இருந்து ஒப்புதல் பெற்று இல்ல அதுல இருந்து ஏதாவது இது பண்ணி மறுபடியும் திருப்பி வக்ஃபு வாரியத்திற்கே அனுப்பப்பட வேண்டும். இங்க என்ன நடக்குதுன்னா, வக்ஃபு வாரிய ஊழியர்கள், வக்ஃபு வாரிய தலைவர்கள், வக்ஃபு வாரிய உறுப்பினர்கள் கூட்டணி அமைத்துக் கொண்டு அரசியல் சுயலாபத்திற்காக சொத்துக்கள் எல்லாம் கபலீகரம் கொள்ளப்படுது அப்படிங்கிற ஒரு இதத்தை அந்த அண்மையில அந்த அம்மையார் பாத்திமாலி சொல்லியிருக்காங்க. மாலதிக்கு இவருக்கு இருக்கிற உறவுனாலதான் கூட்டிட்டு போறாரே தவிர எல்லா முத்தவள்ளி பேரை இவரால சொல்ல முடியுமா? இவர் வந்து ஒரு குறிப்பிட்ட ஆதாயம் தரக்கூடிய உலகத்தை சொல்றாரு. இவர் இப்ப திருச்சியில நத்தர்சா தர்காவில் அல்லா பாக்ஸ்ங்கிறவருக்கு மேல இவருக்கு அன்பு இருக்குது. அன்பு ஏன் இருக்குதுன்னு சொன்னா, அவர் மூலம் அவருக்கு சில லாபங்கள் கிடைக்குது அந்த முத்தவள்ளி மூலமாக. அதனால இவர் அல்லா பாக்ஸ் மேல காதல் கொள்றாரு. அதே மாதிரி மாலதிங்கிறவர் இவருக்கு எனக்கு வந்து மிக நெருங்கிய நண்பருக்கு செந்தக்காரர் உறவினர் என்று சொல்றாரு. அதற்கான சூட்சமம் என்ன, அதனுடைய உண்மைத்தன்மை என்னன்னு அவர் இன்றைய செய்தியாளர் சந்திப்புல ஒரு காலம் வெளியிடல. அந்த மாலதி யாரு, எதுக்கு அவங்களுக்கு 10 ஏக்கர் கொடுக்க சொன்னாரு, எதுக்கு 3 மாத இடைவெளி கொடுக்க சொன்னாரு, இது போல எந்த கேள்விக்குமே அவர் பதில் சொல்லல இந்த செய்தியாளர் சந்திப்புல. இப்ப நீங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா, இந்த மாலதிங்கிற சொந்த ஊர் எதுண்டா, வள்ளியூர். திருநெல்வேலிக்கும் நாகர்கோவிலுக்கும் இடையில இருக்கக்கூடிய வள்ளியூருங்கிற இடத்துக்கு தான் அவர் நேற்றைய புரோகிராம், அதாவது வக்ஃபு வாரிய தலைவர் அவர் திட்டமிட்டபடி பயணிப்பதாக இருந்தது நேற்றைய தினம். அப்ப பயணிக்கிற நேரத்துல அண்மையில இருந்த இந்த செய்திகளின், பாத்திமாலிங்கிற அந்த அம்மையார் கொடுத்த செய்திகளின் வாயிலாக அதிர்ச்சி அடைந்த காரணத்தினால் முதல்வரினுடைய அழுத்தம் இருக்குமோ அல்லது அரசினுடைய அழுத்தம் இருக்குமோ தெரியவில்லை, நேற்றைய தினம் திடீரென அந்த மாலதி இல்லத்திற்கு சென்று தங்குவதை தவிர்த்து சென்னையில இருந்து இன்றைய தினம் அவர் இந்த செய்தியாளர்கள் சந்திப்பை பொய் மூட்டைகளை அவுத்து விட்டிருக்கின்றார். இவருடைய செய்திகள் உண்மைக்கு புறமானவை இருக்கின்றது. அது மட்டுமல்ல, அவர் என்ன சொல்கின்றார், சமூக ஊடகங்களிலே இந்த அஜ்மல் கான் போன்ற 7 பேர் வந்து ஒவ்வொரு நாளும் எங்களை அவதூறு பரப்புகிறார்கள் என்று ஒரு பொய்யை சொல்கின்றார். அங்க வந்து ஜாவித் சான்ற காஷ்மீருக்கு வந்து ஆசரே ஷரீப்ங்கிறது எல்லிஸ் ரோட்ல ஒரு சொத்து இருக்குது, அவருக்கு வக்ஃபு தீர்ப்பாயம் வந்து அவருக்கு சாதகமான தீர்ப்பை அளித்து அந்த சொத்து வந்து தில்சாத் பேகத்திற்கு முத்தவள்ளி அளிக்கப்பட்டிருந்த சொத்தினை இவர் வந்து அந்த நீதிமன்ற தீர்ப்பையே பைபாஸ் பண்ணி பல வழிகளில வந்து இவருக்கு சாதகமான அந்த இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்ல இருக்கக்கூடிய அமைப்பு சார்ந்த அந்த துறை சார்ந்தவர்களுக்கு, இதுக்கு இடையில சில தரகர்கள், நீங்க கூட அந்த செய்தியாளர் சந்திப்புல பாத்திருப்பீங்க, ஒருத்தர் இடையில வந்து ஒரு பேப்பர் கொடுத்துட்டு போயிருப்பாரு, ஒரு தாடி வச்சு வந்து ஒருத்தர், அவர் தான் வக்ஃபு வாரியத்தினுடைய முக்கியமான இடைத்தரகர். இந்த சிஓ மற்ற ஊழியர்கள் எல்லாருக்கும் அவர் தான் கட்டளையிடுவார். இந்த வாரிய தலைவர் என்ன செய்ய சொல்கிறார் என்ற கட்டளையே அவர் வந்து காயல் முகப்பு என்று அவருடைய பெயர், அவர் தான் கட்டளை இடுகின்றார். இவர்கள் எல்லாம் வந்து சட்ட வல்லுநர்கள் என்று ஒரு சமூக ஊடகங்களை தெரிவித்துக் கொண்டு நாங்கள் உயர் நீதிமன்றத்திலே தடை வாங்கிவிட்டோம், உயர் நீதிமன்றம் எங்களை பேசுவதை தடுக்கிறது என்று பொய்யான ஒரு வழக்கை தொடுத்து அதிலே ஒரு
இன்ஜெக்ஷன் எக்ஸ்பர்ட் இன்ஜெக்ஷன் வாங்கினதா சொல்றாங்க. அந்த வழக்கு 20ஆம் தேதி வருது. நாங்கள் எல்லாம் கொள்ளையடித்திருக்கின்றோம், இல்லாத அமைக்கி வச்சுக்கிறோம், அபகரிச்சு வச்சுக்கிறோம் என்று சொல்லி அவரால் நிரூபிக்க முடிந்தால் நாங்கள் வந்து இந்த போராட்டங்கள் இந்த ஒரு வக்ஃபு சம்பந்தப்பட்ட இதுகள்லாம் நாங்க தலையிட விரும்ப மாட்டோம். அப்படி அவர் வந்து இந்த பொய்யான வழக்கை தாக்கல் பண்ணி நாங்கள் அபகரிக்காமல் எங்கள் மீது பொய்யான இதை சொன்னால் அவர் மீது நாங்கள் வழக்கு தொடர தயங்க மாட்டோம். அவருக்கு வந்து பணங்கள் இருப்பதனால் நீதிமன்றங்களில் சென்று 5 லட்சம் 4 லட்சம் மவுண்டு கட்டி எங்கள் மீது அவதூறு வழக்கு தொடர்கிறாரே தவிர அது வெறும் காகிதமாகத்தான் போகுமே தவிர அதனால் அவருக்கு எந்த பலனும் வந்து சேராது. அந்த மாண்புமிகு வக்ஃபு வாரிய தலைவருக்கு அவருடைய காலங்கள் நேரங்கள் எல்லாம் இப்போது எங்கே செல்கிறது என்றால் வக்ஃபு வாரியத்தை வைத்து எவ்வாறு மருத்துவக் கல்லூரி அமைப்பது, மருத்துவக் கல்லூரி வைத்து எப்படி முதலீடு செய்து எவ்வாறு மக்களை ஏமாற்றி பிழைப்பது என்ற ஒரே நோக்கத்தில் பயணிக்கின்றார். வக்ஃபு வாரிய தலைவர் போன்று நாங்கள் தொடர்ந்து ஹைதர் அலி, அன்வர் ராஜா, தமிழ் மகன் உசேன், கவிக்கோ அப்துல் மகன் இவர்கள் இருக்கும் போதும் நாங்கள் போராடி இருக்கின்றோம். இவர்கள் எல்லாம் வக்ஃபு சொத்துக்கள் எப்போதெல்லாம் தவறான வழியில் பயன்படுத்துகிறார்களோ அப்போதெல்லாம் நாங்கள் போராட்டத்தை முன்னெடுத்து சென்றிருக்கின்றோம். இந்த சூழ்நிலையில் அவரிடம் அவர் வந்த காலத்தில் தான் அதிகமான பிரச்சனைகளை நாங்கள் செய்கிறோம் என்ற போன்ற ஒரு கருத்தை மக்களிடத்திலே பரப்பி வருகின்றார். அது அவரது கற்பனையான விவாதங்கள். அவருடைய செயல் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அவருடைய செயல்பாடு வக்ஃபு சொத்துக்களை சிதலமடைய செய்து வக்ஃபினுடைய நோக்கத்தை சிதைக்கக்கூடிய தலைவராக இதுவரை இருந்த தலைவர்களை காட்டிலும் அதிகமான ஊழல்வாதியாக இந்த வக்ஃபு வாரிய தலைவர் இருந்து கொண்டிருக்கிறார் என்று இன்றைய செய்தியாளர்கள் மூலமாக உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். இந்த செய்தியை உலகமெங்கும் பரப்பி வக்ஃபு சொத்தை பாதுகாக்கக்கூடிய நற்பாக்கியத்தை இறைவன் உங்களுக்கும் எனக்கும் தர வேண்டும் என்று உங்களை எல்லாம் கேட்டுக்கொண்டு இந்த செய்தியை மக்களுக்கு சொல்லுங்கள். அவர் இன்றைய காலை வக்ஃபு வாரிய அலுவலகத்திலிருந்து பரப்பப்பட்ட அனைத்தும் பொய்யான தகவல்கள் இன்றைய வந்து வக்ஃபு வாரியத்தில் ஊழல்வாதிகளின் கையில் சிக்கி தவிக்கின்றது என்ற கூடுதல் தகவலையும் தெரிவித்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். படித்தவரா நீங்கள்? நீங்களும் மத்திய அரசு பணியில் சேரலாம். SSC நடத்தும் MTS தேர்வில் பங்கேற்று வெற்றி வாகை சூடுங்கள். சன் IAS அகாடமி நடத்தும் SSC MTS தேர்வுக்கான பயிற்சியில் இன்றே இணைந்து பயிற்சி பெறுவீர், வெற்றி பெறுவீர். தொடர்புக்கு 9952920171 7397355117.